ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமயம் ஏர்ன் பண்ண முடியும். அரை மணி நேரத்தில் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நான் அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வின் பண்ணலாம். சைனப் போனஸாக பார்த்தீங்கன்னா இங்கே 20 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் செக்இன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் தொடர்ந்து ஓப்பன் பண்ணிங்களா 130 ரூபா கட்ட உங்களுக்கு 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுவும் உங்கள் லக் பேஸ் பண்ணி தான் இருக்குது. செம்மையான நீங்கள் சைனப் போனஸை ப்ளே பண்ணி நீங்கள் விளையாடுங்க. ஒரு வேளை சைனப் போனஸை ப்ளே பண்ணி நீங்கள் தோத்துட்டிங்கன்னா செக்இனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் உங்கள் மணியை ரெக்கவர் பண்ணிட்டு திரும்பியும் கேம் ப்ளே பண்ணுங்கள். 5 வாட்டி தோக்குறீங்க, தோத்துட்டீங்க. ஆனால் 6வது வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த நீங்கள் அப்போ யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல்லைக்கான ஏற்றி ஆளாகிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். நம்ம ட்ரஸ்டான நீங்கள் ஆப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருவோம். அதில் வித்தவுட் யூனிவர்ஸ் பேரில் நிறைய நீங்கள் ஆப்ஸ் வந்துருக்கோம். இப்போ புது டாப்பிக்காக நம்ம ஃப்ரீ ஃபயரில் எப்படி டைமண்ட்ஸ் சென்ட் பண்ணுறதோ அந்த டாப்பிக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் ஃப்ரீ ஃபயரை பற்றி யாராவது பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டைமண்ட்ஸும் வந்து பண்ணால் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்லாம் நம்ம போட்டுன்னு இருப்போம். அப்கமிங்கில் நிறைய சேனல் டெவலப் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம சேனலை நீங்கள் மஸ்ட் ஜாயின் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பில் ஃபஸ்ட்டு எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப் ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போவோம். ஆப் டவுன்லோட்னு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப் டவுன்லோட் கிளிக் பண்ணால் ஏபிகே ஃபைல் உனக்கு ஆப் டவுன்லோட் ஆகும். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இல்லாமல் லாகின் வித் ஓடிபி ஃபேஸ்புக்னு இருக்கும். இங்கே 10 ரூபாய் ஆப்ஷன் போட்டதுனால லாகின் வித் ஓடிபியை கிளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 ரூபாய் தான் கிடைக்கணும். சைனப் போனஸாக ஆரம்பத்திலே சொல்லிப்பேன், 20 ரூபாய் தான் கொடுப்பாங்கன்னு. நீங்கள் 20 ரூபாய் கிளைம் பண்ணணும்னா லாகின் வித் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் லாகின் வித் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய் சைனப் போனஸ் வந்து பண்ணால் வேலெட்டில் ஆட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு கொண்டு போய் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில். அடுத்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே என்னடா 10 ரூபா தான் ஆட் பண்ணிக்கிறாங்க, பேலன்ஸ் 10 ரூபீஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரீ கேஷ் 10 ரூபீஸ்ன்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அதாவது வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் என்டர் பண்ணிங்க. நம்பர் என்டர் பண்ணிட்டு 8 டிஜிட் பாஸ்வேர்டு ரெண்டுத்தில் என்டர் பண்ணிட்டு பைன் ஃபோன் நம்பர் கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இருக்கணும். கொடுத்துட்டோன்னே இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் டெய்லியும் எப்படி செக்இன் பண்ணது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் இங்கே இந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறோன்னு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோர் கே டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் செக்இன் பண்ண முடியும். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மோர் கேஷ்ன்ற இடத்துல உங்களுக்கு ரெடியும்னு இருக்கும். அந்த ரெடியும் பார்த்தீங்கன்னா ஏற்றிங்கன்னா உங்களுக்கு கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன்று சூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனா ஃபஸ்ட்டு கிஃப்ட்னா உங்களுக்கு 1 ரூபீஸ் சூஸ் ஆகும். செகண்ட் கிஃப்ட்னா ஒரு 5 ரூபீஸ் அந்த மாதிரி கிஃப்ட் ஆகும். இங்கே வந்து பாருங்கள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரெஷர் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ரூபீஸ், செகண்டு 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 ரூபீஸ் ட்ரெஷர் பாக்ஸில் இருக்கும். 7 நாளில் உங்களுக்கு ட்ரெஷர் பாக்ஸில் 7 ரூபாய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 14 நாளில் உங்கள் ட்ரெஷர் பாக்ஸில் வந்தால் 14 ரூபாய் இருக்கும். 21 நாளில் உங்கள் ட்ரெஷர் பாக்ஸில் வந்தோம்னா 21 ரூபாய் இருக்கும். ப்ளஸ் போனஸாக லாஸ்ட்டாக 30 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30வது நாள் கட்ட 28வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய் ஆட் ஆகும். 100 ரூபாய் கட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்இன் பண்ணி 100 ரூபாய் கட்ட ஏர்ன் பண்ணிடலாம். நீங்கள் இதில் ஒரு வேளை ஆடி சைனப் போனஸ் ஆடி தோத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி வரும் நீங்கள் ஆடி ஜெயிச்சிடலாம். ஏன்னா செக்இன் அமௌண்ட்டாகவே இங்கே 1 நாளைக்கு 10 ரூபாய் கட்டு தராங்க. இங்கே மினிமமாக ப்ளே பண்ண போதே 2 ரூபீஸ் கட்டதான். அந்த 2 ரூபீஸை 5 ரூபீஸாகி 5 ரூபீஸை 10 ரூபீஸாகி 10 ரூபீஸை 100 ரூபாய் கூட ஆக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது. இதில் கேம்ஸ் விளையாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். என்னோடய ஆப்ஷன் நீங்கள் எந்த கேம்ஸ் வேணால் ப்ளே பண்ணலாம். பட் என்னோடய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பதான்ற இந்த கேம் தான். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரெட்டு. இதில் தான் நான் ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். அந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஆதார் பதார கேமை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக உங்கள்கிட்ட 2 ரூபாய் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதனால் தான் சொன்னேன் டெய்லி செக்கிங் அமௌண்ட் வச்சு வந்து தான் இவங்க ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டில் இருக்க மினிமம் என்ட்ரி 2 ரூபீஸ், அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த கேம் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி இருக்கும். நம்மளுக்கு கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏ மேலே எவ்வளோ கட்டணும், பி மேலே இருக்க பாருங்க. இங்கே ஆதார் பதார்னு இருக்குது பாருங்கள், இங்கே ஆதார் பதார்னு இருக்கா,
இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு ஆதார், இங்கே ஒரு பதார் இருக்குது, ஏன் பின்னு அப்போ வச்சுக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏ மேலே ஒரு 10 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுப்போம். இங்கே கார்டு போட்டால் அந்த ஏ நம்பரே இப்போது இங்கே 8 கொடுத்துருக்கேன், இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சுன்னா எனக்கு 10 ரூபாய் போட்டனா எனக்கு 20 ரூபாய் வரும். இதுதான் கேமிங் கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ வந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா 60 பைசா கட்டியிருப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 1.50 பைசா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பாருங்கள், நான் லைவ் கேம் ப்ளே பண்ணுறேன். இப்போ பதர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 ரூபீஸ் கட்ட பதரில் கட்டுறேன். இப்போ நான் ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு பார்ப்போம். நீங்கள் ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாம். அப்படி கட்ட விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பெட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனுங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்கிப் பெட் ஆகிடும். இப்போ நம்ம ஜெயிக்கிறான் பார்ப்போம். நம்ம பதார் மேலே கட்டிக்கணும். ஓகே, திரும்பி ஏ ஜெயிச்சிச்சு. இப்போ தொடர்ந்து ரெண்டு வாட்டி ஏ மேலே ஜெயிச்சா அடுத்தது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா பி வரத்துக்கு தான் 75% வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்ணை முன்னும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பாதி அமௌண்ட் கட்ட பி மேலே கட்டலாம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஓகே, இப்போ நான் 12 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதார் மேலே கட்டிட்டேன். இப்போ நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா தொடறேன். இப்போ லாஸ் ஆன அமௌண்ட்டை நம்ம எப்படி ப்ரோ ரெக்கவர் பண்ணுறதுனா சிம்பிள். இப்போ நீங்கள் திரும்பி பதார் மேலே தான் கட்டி ஆகணும். ஏன்னா நீங்கள் லாஸ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு பதார் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி ஆகணும். அதனால தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ தொடர்ந்து 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேலே இருந்துச்சு, அடுத்தது கன்ஃபார்மாக வி மேலே தான் வரும். இங்கே வந்து பாருங்கள் பி மேலே தான் வந்தாகணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. இதில் பெஸ்ட்டான கேம்னா வந்து தான் இந்த அதர் பதார் கேம் தான். நான் ட்ரிக்கை சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் ஃபஸ்ட் வாட்டி ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலகிராம் இப்போ ஜாயின் ஆகிங்க, நான் டெய்லியும் இருக்கிற ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி அனுப்புகிறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து நீங்கள் யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா 3 வாட்டி இல்லைனா 2 வாட்டி, 2 வாட்டி வந்தாலே மேக்ஸிமம் வந்துடும். ஒரு சில டைமில் தான் பார்த்தீங்கன்னா காலவாரி விட்டுரும். அந்த ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காலவாரி விட்டுது. இப்போ ப்ரோ நான் இப்போ இதில் ஏர்ன் பண்ணுறது ஏர்ன் பண்ணிட்டேன், இப்போ எப்படி வித்ரா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பாருங்கள் வித்ரா ஆப்ஷன் இருக்குது. அந்த வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் ஒன்லி நீங்கள் வின்னிங் அமௌண்ட், அதாவது உங்களோட வின்னிங் அமௌண்ட் தான் வித்ரா பண்ண முடியும். வித்ரா பண்ணுறதுக்கு இவங்க கேவைசி டாக்குமெண்ட் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் ஒன்றும் பயந்துருங்க. கேவைசி டாக்குமெண்ட்னா ஃபில் கேவைசி டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இவங்க மேலே உங்கள் நம்பர் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேவைசி வெரிஃபை ஆகிடும். இன்ஃபர்மேஷன்ற இடத்த கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உங்களோட நேமு, உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட யூபிஐ ஐடி நம்பர். யூபிஐ ஐடினா பேடிஎம் கூகுள் பேயில் இருக்கிற யூபிஐ நம்பர். அதுக்கப்புறம் உங்களோட இன்புட் யுவர் பேடிஎம்னா உங்களோட பேடிஎம் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் என்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டு நம்பரில் பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர். இதில் ஒரிஜினல் கொடுக்குறவங்க கொடுக்க விருப்பங்க கொடுங்க, விருப்பம் இல்லாதவங்க ஃபேக் நம்பர் கூட கொடுங்க, ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் கூகுள் பே நம்பரு, அதுக்கப்புறம் ஃபோன்பே நம்பர், இதெல்லாம் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அவங்க வித்ரா பண்ணும்போது எல்லா ப்ராசஸும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம வித்ரா பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். மினிமமாக 100 ரூபாய்ச்சுன்னா நீங்கள் வந்து வித்ரா கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேவிசி கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதனால் லாஸ்ட்டாக சொன்ன பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அதையும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் கேவைசி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர், நம்ம ஃபேக் நம்பர் கூட கொடுத்துலாம். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஃபோட்டோஸ் இவங்க அப்லோட் பண்ண சொல்ல, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆதார் பதார் கேம் ஒட்டுக்கு நான் ரெண்டு வழியாக சொல்லித்தரேன். இன்னும் ஒரு அதில் ஃபஸ்ட்டு வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஒர்க் ஆகுதுக்கு, தேர்ட் வழி பார்த்தீங்கன்னா 25% தான். ஃபஸ்ட்டு வழி என்ன பார்த்தீங்கன்னா 3 வாட்டி இப்போ ஏ மேலே வந்து, சரி 2 வாட்டி இப்போ ஏ மேலே வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி கன்ஃபார்மாக பி மேலே தான் வரும். ஒரு சில டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுச்சு. நான் இப்போ லைவாக கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நான் செக்இன் பண்ணி இந்த மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்ரா பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் உங்களுக்கு லைவாக ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி டெலகிராமில் அனுப்புகிறேன். ஓகே, ட்ரிக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ 2 வாட்டி ஏ மேலே வந்துச்சா, அடுத்த வாட்டி பார்த்து பார்த்தீங்கன்னா பி மேலே தான் கன்ஃபார்மாக வரும். இப்போ தொடர்ந்து 3 வாட்டிக்கு மேலே ஏ மேலே வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி கன்ஃபார்ம் 100% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி மேலே தான் வரும். இதுதான் வந்து பார்த்தினா ஒரு சின்ன ட்ரிக்கு. தொடர்ந்து ஒரு இப்போ ஏ மேலே தொடர்ந்து 2 வாட்டி வந்துச்சுன்னா அடுத்த மேலே பி கட்டுங்க பாதி அமௌண்ட். அதில் தோத்துட்டிங்கன்னா 3வது வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பி மேலே உங்களோட மொத்த அமௌண்ட்டையும் கட்டுங்க. லாஸ் ஆன அமௌண்ட் வந்தோம்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம். நான் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு மொத்த அமௌண்ட்டை கட்டினாலும் இப்போ என்னால் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது. பட் பரவாயில்ல, நான் கேஷ் எந்த விதத்துலேயும் ஆட் பண்ண மாட்டேன். எந்த எண்ணிங் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆட் பண்ண மாட்டேன். அப்படி ஆட் பண்ணுறதுக்கான மாதிரி ஜெனிவான பேமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்னு தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை கேஷ்லாம். அப்படி ஆட் பண்ணுறதுக்குனா அந்த ஆட் கேஷ் கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ ஆட் பண்ணிங்க. என்னோடய ஒப்பீனியன் வந்து செக்இன் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணிங்கன்னா இன்னொரு சூப்பரான எண்ணிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்னிங்.
அதை கிளிக் பண்ணிட்டு உன்னோட நீங்கள் வந்து பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தா ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா இப்போ சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னால வந்து பாருங்கள் இங்கே ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு 20 ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேல்குலேட் பண்ணால் ஒரு 700 ரூபா கட்டை வரும். 700 ரூபா தான். 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா 50 ரூபா வரும், 10 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா 150 ரூபா வரும், 20 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா 500 ரூபா வரும். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இது தனித்தனியாக பண்ணுமா, மொத்தமாக 30 ரெஃபர் பண்ணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் 5 ரெஃபர் பண்ணிட்டு அந்த 5 ரெஃபர் பண்ணிட்டு 6 ரெஃபர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது 6 ரெஃபராக தான் கவுண்ட் ஆகும். மொத்தமாக நீங்கள் 20 ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு 700 ரூபா உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகும். ஏன்னா இது நீங்கள் டேரெக்டாக வித்ரா பண்ண முடியாது, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெபாசிட் கேஷில் தான் போகும். அதனால் நீங்கள் அதர் பதாரில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேஷும் ஏ மேலே கட்டிடுங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பி மேலே ஃபுல் கேஷை கட்டிடுங்க. ஜெயிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலான பாயிண்ட்ஸ் அந்த 700 ரூபா கட்டிங்களா, ஒரு கொஞ்சம் கமிஷன் எடுத்துன்னு போனால் 690 ரூபா கொடுப்பாங்க. அது மொத்தமாக வித்ரா பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ண காசை இப்படி வித்ரா பண்ணிக்கலாம். ப்ரோ இது எத்தனை வாட்டி பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு டைம் தான் பண்ண முடியும். 20 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே 20 ரெஃபர் மேலே பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும், அது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு காசு தர மாட்டாங்க. அவங்க கேஷ் ஆட் பண்ண பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23% வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் போனஸ் தருவாங்க. ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா யாரும் இந்த ஆப்பில் கேஷ் ஆட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் செக்இன் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம், பாய்.